ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. திருப்புகழ் திருத்தல உலாவிலே இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய தலம் பவானி. இத்தலத்து முருகனின் மீது கலைமேவு ஞான என்று தொடங்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு திருப்புகழ் பாடலை அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார். இந்த பவானி என்று சொன்னால் நம் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு பெயர் தான். இதனை திருநனா என்று அந்த காலங்களில் இலக்கியங்கள் குறித்ததாக சொல்வார்கள். காவிரியும் பவானியும் சேருகின்ற ஒரு அற்புதமான ஒரு இழல் நிறைந்த நகராக இதை நாம் இப்போதும் பார்க்கலாம். இது திருச்செங்கோட்டிலிருந்து நம்ம பவானிக்கு ரொம்ப அருகில் போகக்கூடிய ஒரு வழித்தடமாக இருக்கிறது. நிச்சயமாக நம்ம எல்லோரும் தரிசிக்க வேண்டிய அற்புதமான ஒரு தலம். எந்த அளவுக்கு இந்த தலத்திற்கு சக்தி இருக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு கதை உண்டு. 1804 அப்போல்லாம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம் இல்லையா, அப்போது கோயம்புத்தூரினுடைய கலெக்டராக வில்லியம் என்பவர் இருந்தார். அவருடைய உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்து அந்த காலத்தில் இருந்தது. அவருடைய உயிரே போகின்ற நிலையும் இருந்தது. அப்போது அந்த திருத்தலம் தான் அவருடைய உயிரை காப்பாற்றிய காரணத்தால் இந்த தலத்து சிவபெருமானுக்காக தந்தத்திலேயே ஒரு கட்டில் செய்து வில்லியம் என்கிற ஆங்கிலேயரை இந்த கோயிலுக்காக கொடுத்தார். இன்றைக்கும் அந்த கட்டில் அந்த கோயிலில் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி இந்த மண்ணுக்கு உரியவர்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டில் வாழ்கின்றவர்கள் பிறந்தவர்களுக்கும் கூட இந்த மண்ணிலே அருள் கொடுத்தவராக இந்த தலத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தல முருகனின் மீது எழுதிய இந்த பாடல் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். பிறவி என்று சொன்னாலே எல்லோருக்கும் கடல்தான் ஞாபகத்துக்கு வரும். திருவள்ளுவர் பிறவியை சொல்லுகிற போது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் என்று சொன்னார். வள்ளல் பெருமான் பிறவியை சொல்லுகிற போது இருட்கடல் பிறவி என்று சொன்னார். இப்படி எல்லாரும் பிறவியை சொன்னாலே கடலைத்தான் சொல்லுவார்கள். அதற்கான காரணமும் நாம் அறிந்தது தான். கடலுக்குள்ளே விழுந்து விட்டால் கரையேறுவதென்பது மிக கடினம். அது நம்மை உள்ளே இழுத்து கொண்டே இருக்கும். இந்த பிறவி என்பதும் அப்படித்தான். ஒரு முறை நாம் ஆன்மா கீழிறங்கி இந்த பூமியிலே தேகத்தை பெற்றுவிட்டால் இந்த பிறப்பு என்கிற சுழற்சி என்கிற கடலிலே நீந்தி கொண்டே இருக்க வேண்டுமே ஒழிய இதிலே கரை காண முடியாது என்பது எல்லா அருளாளர்களும் சொல்கின்ற ஒரு விஷயம். ஆனால் இந்த பாடலில் அருணகிரிநாதர் இரண்டு கடல்களை நமக்கு சொல்கிறார். ஒரு கடல் நாம் நீராட வேண்டிய கடல், இன்னொரு கடல் நாம் நீராடாமல் நீந்தி வெளியேற வேண்டிய கடல். இதை அந்த பாடலினுடைய முதல் வரி இரண்டாம் வரி என்று அற்புதமாக அமைத்திருப்பார். முதல் வரியை பாருங்கள். கலைமேவு ஞான பிரகாசக் கடலாடி என்று சொல்வார். இறைவனை குறிக்கின்ற ஞான நூல்களை படித்து அந்த கடலில் நாம் நீராட வேண்டும். அடுத்த வரியில் சொல்லுகிறார், ஆசை கடலேறி மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்று சொல்லக்கூடிய இந்த ஆசைகள் என்கின்ற இந்த கடலுக்குள்ளே இல்லாமல் இதிலிருந்து ஏறி வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நம் பலமுறை பார்த்திருக்கிறோம், பசி பாசம் என்பதிலே பாசம் என்பது ஆணவம் கண்மம் மாயை என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இதிலே இந்த மாயை என்கிற இந்த தத்துவங்கள் எல்லாம் இறைவனை அடைவதற்கான கருவிகளாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளே இந்த தேகமும் இந்த ஆன்மாவும் கட்டுப்பட்டு போய்விட்டால் அது ஆசையாக வளர்ந்து விடுகிறது. அதனால தான் அருளாளர்கள் எல்லோரும் ஆசையை துறக்க வேண்டும் என்று சொன்னார்கள். திருவள்ளுவரும் கூட பற்றுக பற்றற்றான் என்று சொன்னார். அப்போது பற்றற்ற கடவுளை பற்றுவதுதான் நாம் எல்லோரும் உலகப்பற்றிலிருந்து விடுதலை அடைவதற்கான ஒரு முக்கிய வழியாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அதைத்தான் அருணகிரிநாதரும் இந்த பாடலிலே மிக அழகாக சொல்லுகிறார். அடுத்து பதிஞான வாழ்வை தருவாயே என்று கேட்கிறார். எப்போதும் நம் வாழ்க்கையை நாமே அமைத்து கொள்வது என்பதெல்லாம் அல்ல. வள்ளல் பெருமான் அழகாக சொல்லுவார், ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன் பாட்டுவித்தால் பாடுகின்றேன் பணிவித்தால் பணிகின்றேன் என்று. இந்த உலகத்திலே நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் இறைவனுடைய செயல்தான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்வார்கள். அவன் தாளை வணங்கினால் நமக்கு அருள் கிடைக்கும் என்ற அர்த்தம் இல்லை. அவன் அருள் இருந்தால்தான் முதலில் அவனுடைய தாளையே நம்மால் வணங்க முடியும் என்கின்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம், இறைவன் எப்படியாக இருக்கிறான் என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதுதான் ஆன்மீகத்தினுடைய முதல் படி. அதனால்தான் அருணகிரிநாதர் கேட்கிறார், இந்த வாழ்க்கை நாம் அமைத்து கொள்வது என்பதல்ல, இறைவன் அளிக்க வேண்டியது. அதனால் அதை இறைவனிடம் விழித்து கேட்பதாக இதை நாம் பார்க்க முடிகிறது. நிறைவாக வள்ளிக்காக கையிலே வெள்ளேந்திய முருகனை நமக்கு நினைவுபடுத்துகிறார்.
முருகன் என்கின்ற கடவுள் தமிழருடைய கடவுளாக கொண்டாடுவதற்கு ஒரு இன்னொரு பெரிய காரணம் இருக்கிறது. தமிழர்களினுடைய இலக்கியங்களை இரண்டாக பிரிப்பார்கள். ஒன்று அக இலக்கியம், இன்னொன்று புற இலக்கியம். அக இலக்கியம் என்றால் காதல், குடும்பம், இல்வாழ்க்கை என்பதை பாடுவது. புற இலக்கியம் என்றால் வீரம், கொடை என்கிற வள்ளல் தன்மைகளையும் மரத்தையும் பாடுவது. முருகன் ஏன் தமிழ் கடவுள் என்றால் அவன் தமிழ் இலக்கியத்தின் அகமாகவும் நிற்கின்றவன், புறமாகவும் நிற்கின்றவன். புறம் என்றால் நம் எல்லோருக்கும் தெரியும், முருகனினுடைய வீரம். சூரபத்மனை வென்ற அந்த காட்சிகளெல்லாம் அருணகிரிநாதரே படம் பிடித்து காட்டியிருப்பார். கொத்துப்பறை கொட்டக்களம் இசை, குக்கு குகு குக்கு குகு குகு, குத்தி புதை புக்குப்பிடி என முது கூகை என்று முருகனினுடைய அந்த போர் செய்கிற இடமும் காட்சியும் எவ்வளவோ இடங்களிலே ரசித்து பார்த்திருக்கிறோம். எப்போதும் கையிலே வேல் இருக்கும். வேல் என்பது ஒரு ஆயுதம் தானே, அது பகைவர்களை அழிக்கின்ற ஆயுதமாக இருக்கிறது, ஆனால் அதே சமயம் அருளாளர்களை காக்கின்ற ஆயுதமாகவும் இருக்கின்றது. நாம் கந்தசஷ்டி கவசம் பாடுகின்ற போதும் கூட ஒவ்வொரு வேலும் நம்மை ஒவ்வொன்றாக காக்க வேண்டும் என்று பாடுகிறோம். ஆனால் அதே வேல்தான் அசுரர்களை அழிக்கவும் செய்கின்றது. அகமாகவும் புறமாகவும் இருக்கின்ற முருகனை நாம் தொழ வேண்டும் என்பதை இந்த இலக்கியங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றது. அதையே அருணகிரிநாதரும் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். இந்த அற்புதமான திருப்புகழ் பாடலினுடைய பொருளை கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது நம்முடைய ஓதுவார் குழு இதை இசையாக தர இருக்கிறார்கள், கேட்டு மகிழலாம். கலைமேவு ஞான பிரகாச, கலைமேவு ஞான பிரகாச, கடலாடி ஆசை கடலே கலை. மனமேவு
விளைவு.